மக்களே, அடடா என்ன அழகு என்ன அழகு, யாருப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? வேற யாருங்க, நம்ம சமந்தா தான். ஹவு கியூட் ஷி இஸ் அப்படின்னு பார்க்கும் போதே ஒரு மாதிரி மனசுலாம் படபடன்னு ஆகுது. இப்போ வந்து நெக்ஸ்ட் காலர் இல்லாத காரணத்தினால கருத்து நம்பர் என்ன சொல்லலாம், 885 அது வந்து நம்ம இன்னைக்கு பாத்துருவோமா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு மொமெண்டோட வந்து ஒரு இந்த வேல்யூமே வந்து அது ஒரு மெமரியா மாறுற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயம் நமக்கு வந்து மெமரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த மொமெண்ட்ல போய் நம்மளால லிவ் பண்ன முடியாது. அதனால அந்தந்த செகண்டை அந்தந்த செகண்ட்லயே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஷோட நெக்ஸ்ட் காலர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். ஆனா இன்னும் வராம இருக்கிறாங்களே, என்ன வராம இருக்காங்க? சரி ஓகே, தம்பி தம்பி தங்கச்சி அக்கா அக்கா எல்லா அண்ணன் எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்களா? பாத்துட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலுமே போன் எடுங்க. அதுக்குள்ள யாரோ டயல் பண்ணிட்டாங்க, போங்க. உங்க என்ன சொன்னேன் நானு, ஹலோ ஹாய், ரொம்ப ரொம்ப டிவி பக்கத்துல இருக்கீங்க போல, டிவி வாலியூம் கம்மி பண்ணுங்க, டிவி டிவி மியூட் பண்ணுங்க, டிவி சவுண்ட் குறைச்சிட்டீங்களா? ஆ சொல்லுங்க, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? அப்படியா, கண்டுபிடிக்கணுமா? இதெல்லாம் நான் அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவேன். உங்க பேர் சொல்லுங்க, கண்டுபிடிக்கிறேன். அக்ஷயா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அக்ஷயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. எப்படி உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஏன் அடிக்கிறது இல்ல? நான் எவ்வளவு மிஸ் பண்ண அக்ஷயா தெரியுமா உன்ன, கோச்சிக்கிட்டேன். ஹலோ, எங்க அம்மா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்படியா, என்ன உங்க அம்மா வேலைக்கு எல்லாம் போறாங்க? சோ சேட். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு இன்னைக்கு? அக்ஷயாக்காக கண்டிப்பா புல்லட் சாங் போடலாம். அதை தொடர்ந்து ஷோ கேட்கலாமா? கேளுங்களேன், வை நாட். அக்ஷயா பாத்தீங்களா, மறுபடியும் டிவி சவுண்ட் வச்சுட்டீங்க. டிவி சவுண்ட் ஆஃப் பண்ணி யோசிங்க. என்ன இந்த பிள்ளை விடுகாத, எவ்வளவு நேரமா யோசிக்குது அக்ஷயா? நீங்க மறந்துட்டீங்களா? சரி, நாளைக்கு போன் பண்ணி கேளுங்க. ஓகேயா? இனிப்பா இருந்தா ஈ முக்கியம், அதனாலதான் உப்பு கறிக்குது. கரெக்டா பாத்தீங்களா, அண்ணன் எவ்வளவு இன்டெலிஜெண்டா இருக்கேன். சரி, இதே இதே மாதிரி ஷோர்ட் வந்து கால் பண்ணுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அப்பா, ரொம்ப சவுண்டா இருக்குது. அவங்கள்ட்ட பேசணும்னு நமக்கு எவ்வளவு ஆசையா இருக்கானா, அந்த இரிட்டேட்டிங் சவுண்ட் வந்து நம்மள வந்து ஒழுங்கா பேச விட மாட்டேங்குது. அதனாலதான் போன தடவை சொன்னேன், டிவி வால்யூம் வந்து கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அக்ஷயா கேட்ட மாதிரி சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கு ஆன் யுவர் ஸ்கிரீன்ஸ்.